சாய்ராம் சாய் மகிமா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதமான வணக்கம் என் விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது அதற்கு உன்னை தயார்படுத்தும் இப்போது ஈடுபட்டிருக்கிறேன் என்னை நோக்கி முதலில் ஓரடி எடுத்துவை மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உரங்க செல்லும் முன் சாய் கீதை கேட்போம் பாபா தன்னுடைய இருக்கையில உட்காரும் பொழுது வழக்கமா தன்னுடைய வலது கை பக்கத்தில் ஒரு பொருளை வச்சுருப்பார் அதை எப்பயுமே தடவி பார்ப்பார் ஆனால் அன்றைக்கு அந்த பொருள் அவர் பக்கத்தில் இல்லை அது என்ன பொருள் ஏன் பாபா அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு என்பதை இன்றைய சாய்கீரை பகுதியில் தெரிஞ்சுக்கிறலாமா வழக்கமாக வலது கை பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கல் அன்றைக்கு பாபாவோட பக்கத்தில் இல்லாததை பார்த்து பாபா திடுக்கிட்டு போனார் தாத்தியா செங்கல் எங்கே நான் அதை பின்னால் வைத்திருக்கிறேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தாத்தியா அதை எடுத்துட்டு வந்தாரு ஆனால் பாபா சமாதானமாகவே இல்ல தாத்தியா என் குரு எனக்கு இந்த செங்கலை கொடுத்தாரு இது எனக்கு உயிர் போன்றது இதில் என் உயிரே அடக்கம் இதை பத்திரமாக வை நீங்கள் என்னை நன்றாக கவனித்துக் கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை இந்த கல்லை மிகுந்த கவனத்தோடு கவனமாக வையுங்கள் அப்பொழுதுதான் எனக்கு ஒன்றும் நேராது அப்படின்னு பாபா சொல்லிட்டு அந்த செங்கலை குருவின் பாதத்தை வருடுவது போல வருடிட்டு இருந்தாரு பாபா அவருடைய மனசை மாற்றும் விதமா பாபா இன்று ஆட்டம் பாட்டம் எல்லாம் நடந்தன என்ன இவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு ஷியாமா கேட்டார் பாபா வெறுமனே சிரிச்சாரு ஷியாமா இன்று ஒரு பிரபலமான பாடகர் என்னை பார்க்க வருகிறார் அதனால் எனக்கு ஆனந்தம் ஏற்பட்டது யார் பாபா வந்து விட்டான் வாப்பா என் குழந்தை உன் வருகைக்காகத்தான் நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன் சவி மண்டபத்துக்குள்ள சங்கீத ரத்னா அப்துல் கரீம்கான் வந்து நின்னாரு அங்கு அவரை பார்த்ததும் எல்லாருக்கும் ஆச்சரியம் காரணம் அவர் உலக பிரசித்தி பெற்ற பாடகர் தன் குரல் இனிமையால சங்கீத சாம்ராஜ்யத்துல கோலொச்சியவர் அவர் பாபாவின் காலடியில விழுந்ததும் அவரை அன்புடன் ஆலிங்கனம் செஞ்சுக்கிட்டாரு பாபா அவரை அருகில் உட்கார வச்சு அவருடைய அருமை பெருமைகளை மக்களுக்கு எடுத்து சொன்னார் பாபா என்ன பாட்டு பாடட்டும் கங்கோத்திரியிலிருந்து பிரவாகம் எடுத்து ஓடும் கங்கை நீர் போல உன் கம்பீரமான குரலில் சங்கீதம் கரிபுரண்டு போடட்டும் எது வேண்டுமானாலும் பாடு என் பஜனை மண்டலிக்காரர்கள் உனக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் அப்படின்னு பாபா சொல்ல ஒரு பிரசித்தி பெற்ற பாடகரோடு சேர்ந்து பாட சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பிலு ராகத்தில் கான் சாஹிப் பஜன் ஒன்றை பாட ஆரம்பித்தார் பாபா தன்னை மறந்து கேட்டார் எல்லாருமே அமைதியோடு உட்கார்ந்து பாட்டை ரசித்தாங்க பாடி முடித்ததும் கைத்தட்ட அடங்கு வெகு நேரமானது எவ்வளவு அழகாக பாடுறான் இதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது அப்படின்னு பாபா ரொம்ப உற்சாகத்தோடு சொன்னார் பிறகு அவரை பன்னிரெண்டு நாள்கள் தன்னோட தங்க வச்சுக்கிட்டாரு நாள்தோறும் சங்கீத கச்சேரி பஜன்கள் எல்லாமே நடந்து கொண்டிருந்தன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ராகத்தில் பல விதமான பாடல்களை பாடி அனைவரையுமே மகிழ்விச்சார் இறுதி நாளில் மராட்டியில் ஒரு பாடல் பாடினார் பாபா ரொம்பவுமே ஆனந்தம் அடைஞ்சாரு வெள்ளிக்காசை எடுத்து கான் சாஹிப்பிற்கு வழங்கி இதை செலவழிக்காத பெட்டியில் வை இன்று வரை அநேகம் பேர் என்னை பக்தி பாவத்தோட பல முறை பூஜை செய்து வராங்க ஆனா உன் இனிமையான சங்கீதத்தால என்னை பூஜை செய்து கட்டி வைத்ததை எதனுடனும் ஒப்பிட முடியாது பாடுவது இருக்கிறதே அது சுயநலம் இல்லாதது கடவுளை பூஜிப்பது போலாகும் அப்துல் உன்னுடைய உண்மையான தகுதிக்கான இடம் ஸ்வர்க்கமாகும் ஆனால் மதுரமான குரலில் இசையால் இவ்வுலகை ஸ்வர்க்கமாக்க நீ இங்கு வந்திருக்கிறாய் என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கும் அப்படின்னு பாபா ஆசிர்வாதம் செஞ்சாரு மறுபடியும் அவர் ஆற தழுவி அவருக்கு விடை கொடுத்து அனுப்பி வச்சார் மனநிறைவோட அவரும் அங்கிருந்து கிளம்பி சென்றார் இது ஒரு பக்கம் நடந்து முடிய ஒரு ஓய்வு நேரத்தில் தாஷ்கண்ணு ஷீரடிக்க வந்தாரு பாபாவுக்கு சேவை செய்யும் முகமா அவர் காலை மென்மையா அழுத்தி விட்டுட்டு இருந்தார் பாபா அவர் மேல பிரியமா இருந்தார் காரணம் தாஷ்கண்ணு வேலையை விட்டுட்டு பாபாவின் அருமை பெருமைகளை கீர்த்தனை வாயிலாக எல்லா ஊர்களுக்கும் போய் பரப்பிட்டிருந்தார் என்ன கணும் எல்லாம் சரியாக அல்லவா பாபா தங்களுடைய கிருபையால் எல்லாம் சரியாக இருக்கிறது ஆனால் ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா கேளேன் பாபா ஈஷா வாஷிய பாவர்த்தனி போதினி அப்படின்ற நூலை நான் எழுதிட்டு வரேன் அதில் வரக்கூடிய ஒரு மந்திரத்தோட அர்த்தம் எனக்கு தெரியலை குழப்பமாயிருக்கு அப்படின்னு சொன்னார் என்ன மந்திரம்னு பாபா கேட்க அந்த மந்திரத்தை அவரும் சொல்ல உனக்கு அதனோட அர்த்தம் என்னவா விளங்குது அப்படின்னு பாபா கேட்டார் இந்த உலகத்தில் உயர்ந்தது அழகானது அப்படின்னு சொல்லப்படுபவை எல்லாவற்றிலுமே கடவுள் வியாபித்து இருக்கிறார் என்பதை மனதில் பதிய வைத்துக்கொண்டு பகவானை சதா சர்வகாலமும் துதியுங்கள் அனுபவிக்கும் பொருள்கள் மீது அன்பும் உரிமையும் கொண்டிருக்காதீர்கள் இந்த இன்பங்கள் நிலையானவை அல்ல அப்படின்னு பதில் சொன்னார் சரி தாஷ்கனு கவலைப்படாதே நிம்மதியான மனதோடு இரு இதில் என்ன கஷ்டம் இருக்கிறது வந்த இடத்திற்கே திருப்பிப்போ அப்பொழுது காகா வீட்டு வேலைக்கார பின் உன் சந்தேகத்தை தீர்த்து வைப்பாள் அப்படின்னு பாபா சொன்னார் இதை கேட்டு தாஷ்கனு ஆச்சரியம் அடைஞ்சாரு சமஸ்கிருத மொழியில் இருக்கக்கூடிய இந்த மந்திரத்திற்கு காகாஜியோட வேலைக்கார பெண்ணா அளிக்க போகிறாள் பாபா கேலி செய்யலையே அப்படின்னு தனக்குள்ளே நினச்சாரு பிறகு ஒரு நாள் அவர் காகா சாஹிப் தீட்சித்தோட வீட்டுக்கு வந்து தங்கினார் அவர் மனசுல பழைய விடயம் நினைவுக்கு வந்து அலைக்கிழிச்சுட்டே இருந்தது வேலைக்கார சிறுமி எப்படி தன்னோட சந்தேகத்தை பூர்த்தி செய்வா அப்படின்னு மனசுல நினைச்சாரு மறுநாள் காலை தாஷ்கண்ணு கண் விழிச்சப்போ யாரோ இனிமையான குரல்ல பாடுவது அவரோட காதலை விழுந்தது சட்டனை எழுந்து உட்கார்ந்து முழு பாட்டையும் கேட்டார் அதை கேட்ட பிறகுதான் மந்திரத்தோட சரியான அர்த்தம் தெளிவா தெரிஞ்சது வெளியே ஓடி வந்து யார் பாடுறாங்கன்னு பார்த்தா அந்த வேலைக்கார சிறுமி பாத்திரத்தை தேய்ச்சிக்கிட்டே ஆனந்தமாக பாடிட்டு இருந்தாள் எட்டு வயதான சிறுமி இடுப்புல கந்தல் அடைய கட்டியிருந்தாள் ஆனா வெள்ளி மற்றும் பொன்னால் இழைத்த பகட்டான சேலையை பற்றிய பாடலை வர்ணிச்சுட்டு இருந்தாள் வயிறார சாப்பிடுவதற்கு உணவு இல்லை உடல்ல நல்ல உடை இல்லை இந்த நிலையிலையும் இவள் இவ்வளவு சந்தோஷமா பாடுறா இவளுடைய இந்த ஒழுக்கம்தான் எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்வதற்கு இவளுக்குரிய உண்மையான குணமா அமைஞ்சிருக்கு இதுதான் அந்த மந்திரத்திற்கான சரியான விளக்கம் அப்படின்னு தாஷ்கண்ணு முதல்ல நினைச்சாரு இந்த வேலைக்கார சிறுமியின் உடையை பாருங்களின் கந்தலாக இருக்கிறது ஒரு புதிய புடவை வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும் அப்படின்னு காகா கிட்ட தாஷ்கன்னு கேட்டார் இளகிய மனம் கொண்ட காகா மறுநாளே புடவையை வாங்கிட்டு வந்து அவளுக்கு கொடுத்தாரு ரொம்ப அழகா சந்தோஷப்பட்டா அதை கட்டிட்டு மகிழ்ச்சி பொங்க வந்தா இதர பெண்களோடு ஓடியாடி விளையாடினான் ஆனா அடுத்த நாள் புது புடவையை மடிச்சு பெட்டியில் வச்சுட்டு பழைய கந்தல் துணியையே கட்டிக்கிட்டு வந்தா அப்பொழுதும் அவ பழையபடியே படியே மகிழ்ச்சியோட ஆடி பாடிட்டு தான் இருந்தா அந்த நொடி தாஷ்கனுவோட கண்கள் விரிந்தன கந்தலாகட்டும் புது துணியாகட்டும் அவளுக்கு எல்லாம் ஒன்றுதான் சந்தோஷத்திற்கு குறைவில்லை இன்பம் துன்பம் என்பவை மனதில் ஏற்படும் உணர்வுகளே என்பதையும் கடவுள் அருளால் எது கிடைத்தாலும் அதை கழிப்புடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் அச்சிறுமி அவருக்கு உணர்த்தினாள் ஈஷா உபனிஷத்தின் புதிருக்கு இதுதான் பொருள் என்பது அவருக்கு அந்த நொடி விளங்கியது இது மாத்திரமல்ல அந்த வேலைக்கார சிறுமி வேறு யாருமல்ல தாண்டான் என்பதையும் புரிய வைத்தார் பாபா தாஷ்கனு பரவசம் இந்த நிகழ்வு அரங்கேறி முடிய ராவ் தாகூர் ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் அதாவது கணக்காளராக இருந்தார் பணத்தை எண்ணுவதற்காக அரசாங்க உத்தரவின்படி பல ஊர்களுக்கு போய் வரும் வேலை பெல்காமிற்கு அருகில் இருக்கக்கூடிய வடக்காவ் அப்படின்ற ஊருக்கு வந்தார் தாகூர் அதிகாரியாக இருந்ததாலும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர் அப்பொழுது வடக்காவில் அப்பா மகாராஜ் என்னும் பிரசித்தி பெற்ற கன்னட சாது இருந்தார் அவரை தரிசித்தாரு தாகூர் அப்பொழுது அவர் எழுதிய சாகர் அதாவது நிஷல் சல்தாஸ் எழுதின அந்த கிரந்தத்தை இருந்தார் மகாராஜ் தாங்கள் எனக்கு உபதேசம் செய்து தீட்சை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார் அதற்கு அவருக்கு என்ன பதில் கிடைத்தது அவர் கேட்ட தீட்சை கிடைச்சதா என்பதை அடுத்த சாய்கீரை பகுதியில் தெரிஞ்சுக்கிறலாம் உங்கள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாய் நான் இருக்கிறேன் உங்கள் தொழில் எதுவானாலும் உங்கள் வேலையை என்னுடையதாக மாற்றிவிடுகின்றேன் உங்களுக்கானதை உங்களுக்கு முன்பாகவே சென்று உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நானே செய்து வைக்கின்றேன் முழு நம்பிக்கையுடன் என் மீது எப்போதும் நம்பிக்கையுடன் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் உங்களுக்கான அனைத்தையும் நான் கொண்டு வருகிறேன்

यिनादाय द्वितीयं द्वारकामायिने तृतीयं